வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வரலான்ட்டு கொஞ்சம் தூரம் வந்திருந்தேன். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்திருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரமாக இருந்து ஒரு தோட்டம் ஒன்று தெரிஞ்சது. ரொம்ப பச்சை பசேலுன்னு எனக்கு தெரிஞ்சதால் சரி என்ன தோட்டம்னு தெரியல, தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு சரி கிட்டே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டே வந்து பார்த்தாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி தோட்டங்க. தர்பூசணி தோட்டம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது தர்பூசணி வாங்கி சாப்பிட்றதோட சரி, அது தோட்டம் எப்படி இருக்கும், எப்படி பயிர் செய்வாங்கன்றது நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே அந்த தோட்டத்துக்காரர் அந்த விவசாயி இருந்தார். சரி, நம்ம அந்த தோட்டத்தை எப்படி பயிர் செய்வார் அப்படின்றத கேட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா நல்லா என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அதனால் வந்து அவர்கிட்ட நம்ம போய் பேசி இந்த தர்பூசணி வந்து எப்படி பயிர் செய்கிறாங்க, எப்படி அதை பராமரிக்கிறாங்க, எப்படி விற்பனைக்கு கொண்டு போகிறாங்கன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தோட்டத்தை அப்படியே பாருங்கள். இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு ஒரு காய் பார்த்திங்கனாக்கா 3 கிலோ 4 5 கிலோ வரைக்கும் ஒரு காய் இருக்குது பாருங்கள். மூணு கழனி வந்து ஒரு தர்பூசணி போட்டிருக்காரு பாருங்கள். இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அப்படின்ற ஒரு ஊர். வாங்க, சரி வாங்க, இப்போ அந்த தோட்டத்துக்கார்ட்ட போய் நம்ம பேசலாம். வணக்கம். ஐயா, தர்பூஸ் போடுறதுக்கு அதாவது கார்த்திகை மாதம் போடணும். கார்த்திகையில் மழை பக்கம் எப்படி இருக்குதோ ஈரத்தை பார்த்து தான் போட முடியும். கார்த்திகையில் வந்து நல்லா உழவு ஓட்டிடணும். உழவு ஓட்டி பில்லு ராமா வச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 டிராக்டர் எரு, 2 3 கூட எரு எடுத்தாந்து கையில் 2 3 இடத்துல அப்படியே கொட்டிடணும். அதை கொட்டிக்கிறோம் பார்த்தோம்னா ஒரு மூட்டை டிஏபி எடுக்கணும். ஒரு மூட்டை டிஏபி எடுத்து யூரியா அதில் ஒரு 2 பைட்டு கலக்கணும். அதாவது கொஞ்சம் பைட்டு அள்ளி போடுறேன்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை கீழே கொட்டி கூட மொத்தமாக மிக்சிங் பண்ணிடலாம். யூரியா போட்டு அடியில் வேறு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எத்தனை ஆள் வைக்க முடியுமோ ஆளை பொறுத்தது. நாங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 ஆள் வைப்போம். 5 ஆள் வைக்கோம்னாக்கா 5 6 ஆள் வைப்போம். அவங்களே குழி வெட்டுருவாங்க. அந்த எரு வாரி ஒரு குழிக்கு ஒரு கூட உரத்த அடியில் போட்டுடணும். ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணுறல்ல, வீடான உரத்தையா ஒரு புடி ஒரு குழியில் அள்ளி போட்டுட்டு அப்படி விசாரணா மாதிரி சார், அடியில் கொஞ்சம் விசாரணா மாதிரி அகலமாக இவ்வளோ தூரம் வெட்டு வெள்ளக்கூடிய ஒரு கூட போட்டுருக்கு. அதில் அப்படி விசாரிக்கிற மாதிரி கீழே போட்டு அந்த ஒரு கூட எருவை அதில் போட்டுட்டு எருவை மட்டமாக தள்ளிக்கணும். குழியில் அப்படி மட்டமாக தள்ளிட்டு ஒரு 2 மம்டியோ 3 மம்டி மண்ணை இல்லையே அதில் போட்டு அப்படியே நிறுவணும். சும்மா மேலே கையால் நேரம்னா தண்ணி ஊற்றுறதுக்கு எவ்வளோ வைப்போம், குழி அகலம் இருக்கும், அவ்வளோ அகலத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. உள்ள வரைக்கும் அப்படியே ரவுண்ட் பண்ணி குழிக்கு 4 விதை அதில் ஒன்று மொழியோ மொழியாது, இல்லை 4 இருந்தாலும் பரவாயில்ல, 3 இருந்தாலும் பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. சரி சரி, அது வரைக்கும் ஊனிட்டு என்ன பண்ணோம், அந்த வேற அது நேரம் தான் போகணும். ரொம்ப ஆழத்திலே ஊனக்கூடாது. அப்படி ஊனவா அப்படி தள்ளி அவ்வளோதான். நல்லதான், அப்படிதான் சும்மா லேசாக பண்ணிடணும். பண்ணிவிட்டு குடம் வந்து ஒரு பழம் ஒரு 3 பழம் வெட்டிக்கணும் சார். தண்ணி எடுத்து அந்த மோட்டர்லேருந்து அந்த பள்ளத்தில் விட்டுட்டீங்கன்னாக்கா அங்கேருந்து குடத்தில் மட்டும் சும்மா அப்படி குழியில் லேசாக வேறு மேலே வராத அளவுக்கு தெளிக்கணும். ஓ, அதாவது விதை வந்து மேலே வந்துடும், தண்ணி வேறு இப்படி பிடிச்சி லேசாக தெளிச்சுக்கணும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு தெளிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் வெகுவாக ஊற்றுனா மண்ணு இப்போ அமைஞ்சிடுதில்ல, குழியில் வேற மேலே வரும். திருப்பி 2வது 3 நாளைக்கு தொடர்ந்து ஊற்றணும். அதே மாதிரி 2வது 3வது ஊற்றுனால விதை மேலே கடுக்குதா பார்க்கணும். 1 2 மேலே ஊன்றாங்களா, அதனால மேலே தெரியும், பார்த்தா தெரியும். திருப்பி எடுத்து அதே குழியில் ஊனி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு அது 6 நாள் 7 நாளில் முளைஞ்சிடும். அப்புறம் 1 to 1.5 தண்ணி ஊற்றணும். 2 இலை 3 இலை வர வரைக்கும். அதோட அது வரைக்கும் என்ன பண்ணோம், நாங்களாம் இந்த ஏர் மாடு வச்சு கூட கவுத்து ஓட்டுவோம். உங்கள் ஏரியாலாம் இருக்குதா இல்லையா தெரியாது, அதனால என்ன பண்ணோம், இந்த அப்போ வந்து இந்த பில்லுங்க மூலியம் காலி எடுத்தலாம். இந்த சின்ன வண்டி இல்லை, ஆமாம் டைப் இந்த வண்டி, அதை பிடிச்சி சந்தையில் அடிச்சிடணும். அடிச்சுட்டு குழிக்கலாண்டெல்லாம் பில்லு இருக்கக்கூடாது. பில்லுராத வச்சிருந்தா அந்த மாதிரி எவ்வளோ பில்லு வந்துட்டு பாரு. அது வரைக்கும் அதை பண்ணிட்டு 3 குழியா 2 குழியா வாட்டம் எப்படியா அப்படி காவா போட்டுருந்தோம். எடுக்க இதை போட்டு இல்லை சார், 3 குழிக்கு 2 குழிக்கு ஒரு காவா போட்டு இந்த பக்கமாக இந்த பக்கமாக மாறிக்கினே போக வேண்டியது தான். செடி வந்து 4 இலை 5 இலை வந்த பிறகு பொடி போடும், பொடி சாயம். அதாவது அந்த குழியை சுற்றி பில்லுராது எடுத்துடுறோம்ல, எடுத்துகிட்டு யூரியா எடுத்துடணும் சார். ஒரு 1/2 மூட்டை எடுத்து, அதாவது அந்த குழி செடி இங்கே இருக்குதுன்னா ஒரு 1 அடி விட்டு 1 அடி விட்டு சுத்தல அப்படியே லேசாக யூரியா தூவிடணும். ஓ, 1 அடி விட்டு தான் தோணுமா? ஆமாம், கேப்பு செடி நடுமயத்தில் இருக்கு. ஓகே ஓகே, ஐயா இந்த 1/2 அடி கூட விடும். சரி சரி, 1/2 அடி விட்டா போதும். 1/2 அடி விட்டு 1/2 அடி சுத்தல அந்த யூரியா லேசாக தூவிடும் பரவாயில்ல. அப்படி அந்த வேருங்கிட்ட போகிற மாதிரி, ரொம்ப வேருங்கிட்ட போட்டாலும் தப்பு இல்லாது யூரியா. அதனால அப்படியே போட்டு தண்ணி ஊற்ற சொல்ல அந்த யூரியா கரையிற மாதிரி தண்ணி தெளிச்சு விடணும். அப்போ தண்ணி விடக்கூடாது, தண்ணி விட்டா தராயிச்சிக்கும். புரியுது புரியுது. திருப்பி நிறைய பில்லு மொழி ஆரம்பிக்கும். அதோட அப்படியே விட்டுட்டு
தண்ணி தெளிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு தெளிக்கலாம், மூணு நாளும் தெளிக்கலாம், ரெண்டு நாளும் தெளிக்கலாம். தெளிச்சு விட்டா ஒரு வாரத்துல அது என்ன பண்ணா கருப்பு திரும்பிடும். அதே மாதிரி தண்ணி வந்து குறைச்சு வைக்கணும், தெளிக்கணும் அப்படி மேல ஊத்தக்கூடாது. அப்படியே லேசா அந்த யூரியா கரையத்துக்கு சும்மா ஒரு கையாலேயே கொஞ்சம் தானே தெளிக்கிறோம். அதான் ஒவ்வொரு குழிக்கா போய் அந்த மாதிரி தண்ணி தெளிக்கணுமா? சரி, தண்ணி வந்து காவலை பாசக்கூடாது. அப்ப பாசக்கூடாது, புரியுது புரியுது. அதாவது சின்ன செடி தானே, அஞ்சேல வரத்து சின்ன செடி, சின்ன செடி, புரியுது புரியுது. சின்ன செடி வர சொல்ல அந்த யூரியாவை அந்த குழியை சுத்தி தூக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு தெளிச்சா போதும். தண்ணி யூரியா மேல தெளிக்கணும். ஆமா, அது சுத்தி அப்படியே செடி மேல குழிய அந்த யூரியா கரைஞ்சிடலாம். சரி சரி, தண்ணி படாமல் யூரியா கரைஞ்சிடலாம். அது அப்படியே ஜீவன உள்ள இறங்குச்சுனாக்கா அந்த வேறு செடியை பிடிக்கும். புரியுது புரியுது புரியுது. சின்ன செடியில ஆமா ஆமா, அதை கொஞ்சம் வேறுங்கிட்ட படுற மாதிரி போடலாம். அந்த யூரியா கரையிடாம சும்மா கொஞ்சம் தான் கையிலே, அதாவது அந்த குழியை சுத்தி லேசர் தூவிடணும். தூவிட்டு அதை ஒரு ரெண்டு நாளைக்கு மேல தண்ணி தெளிச்சு விட்டணும். தண்ணி தெளிச்சு விட்டா ஒரு வாரத்தில் அது செடி கருப்பு திரும்பி ஒடி ஓடும். ஒடி அதாவது ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஓடுறப்போ பாத்தி தள்ளிடணும். ரவுண்டு தண்ணி தைக்கிறதுக்கு இந்த வாய்க்காலேருந்து இதை அடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி பாத்தி அடிச்சு அதுக்கு ஒரு படம் அந்த கொடி வந்து ஒரு நாலு அடி மூணு அடி ஓட சொல்ல காவலை தண்ணி விட்டு மூணு இடத்துல மூணு பள்ளம் வெட்டணும் சார். சுத்தில அந்த குழி பாய்ச்சி தள்ளிட்டு அந்த ரவுண்ட்ல குழிக்கு கிட்ட குழி அதாவது நடு சென்டர்ல இருந்து ஒரு ஒரு அடி கேப் வச்சு மூணு பள்ளம் முக்கோட்ட மாதிரியே குழியை வெட்டி அதுல வந்து ஒரு ஒன்றரை மூட்டை டிஏபி எடுத்து அதுல ஃபீல்டான கலந்து அந்த முக்கோட்டம் குழிங்கள மூணுத்துக்கு மூணு பொடி எலி போட்டு மண்ணை போட்டு மூடிடணும். பொடி சாய சொல்ல மூடிட்டு அப்புறம் மேல வந்து ஒரு ஒரு முடியா அதான் ஒரு கை யூரியா எடுத்து சுத்தி தூவி அப்படியே தண்ணி பாய்ச்ச வேண்டியதுதான். அது இடையில ரோக்கர் வாங்கி அந்த பூச்சி அடிக்காத அளவுக்கு சின்ன செடியில இருந்தே நாளையெல்லாம் வந்ததும் கூட சின்ன பாட்டில நூறு ரூபாய் பாட்டில் ஒண்ணு வாங்கி என்ன மருந்து ரோக்கர் 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 சரி ரோக்கர் வாங்கி ஒரு கேன் போட்டு சின்ன செடியில லேசா தெளிச்சா போதும். பெரிய செடி ஓடின பிறகு அது பூ கண்ணு வச்சு ஓடுற வரைக்கும் ரோக்கர் அடிக்கணும். பூ பிஞ்சு இறங்குன பிறகு எக்கலஸ் அடிக்கணும். எக்கலஸ் 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 அடிச்சுக்கணும். வந்தாக்கா அதோட அது காய் காய்க்கும். அது ஒருபாடு ஒரு அடியில போச்சிருக்கீங்களா யூரியா போட்டு தண்ணி விடுறோமா அதோட அப்படியே விடணும். காய் நல்லா கொஞ்சம் பிஞ்சு இறங்க நேரம் பார்த்து நம்ம வந்து அந்த பழுதுநாடு உரம் சிறப்பாக இருக்கும். குயை சுத்தி நீங்க களை கொத்துவீங்க எப்படி பிள்ளை விழுந்துரும் பொம்பளை விட்டு களை கட்டால அந்த குயை சுத்திரா சொல்றல அப்போ வந்து காம்ப்ளஸ் ஒரு மட்டும் ரெண்டு மட்டும் எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் ரெண்டு கை அதாவது அந்த லேடிஸ் களை கத்த சொல்ல அந்த செடியில இருக்கிற குழியை வந்து நாலு பக்கமா நாலு கோடி பிரிச்சு கையால இடைவேளை மாதிரி அப்படி ஜாலியா விட்டணும். வலிக்கலாம் கூடாது உடைக்கலாம் கூடாது. குழியை விட்டு தாண்டி இப்படி வருது இல்ல களை கத்து சொல்ல நாலா பக்கம் கொடி அப்படி நாலு பக்கம் பிரிச்சு விட்டோம். அவ்வளவுதான். அது மேல அது களை கொடி வச்சு அது கை நீ சுத்தி முடிக்கும். சரி சரி, அதோட நீங்க தண்ணி பாய்ச்சிக்கணும். வர வேண்டிய தண்ணி பாய்ச்சி காய் வந்து எப்படி நீங்க பழுத்து கண்டுபிடிக்கிறீங்க? பழுத்துட்டீங்கனாக்கா அதாவது ஒரு 70 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஓ, நாள் கணக்கு தான். நாள் கணக்கு 70 75. சரி சரி சரி, அதுக்குள்ள பழுத்து கணக்கு வரும். 80 நாள்ல வந்துரும். வந்து எல்லாமே ஒன்னா ஒட்டுக்க தான் வருமா இல்ல எப்படி வரும்? ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படியே இப்போ இந்த பயிர் வச்சுக்கிட்டு தான் இருக்கு. சரி, இது எத்தனை ஏக்கர் உங்களுக்கு? எத்தனை ஏக்கர் நீங்கள் பயிர் போட்டுருக்கீங்க? 1 ஏக்கர். ஒன்றே பரவாயில்லையா, நான் வருமானம் வருதா? இதில் இது வந்த பிறகு தான் தெரியும் நான் சார் பண்ணதுக்கும் வரதுக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் நிற்குதுங்களா? நிற்கும். நிற்கும். ஏன்னா நெற்பயிரில் வந்து அந்தளவுக்கு கிடையாது கிடையாதுங்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். இது 10 டன் காய்ச்சா கூட 10 10,000 விட எவ்வளோ? 1,00,000. 1,00,000 வந்துடும். ஆமாம் ஆமாம். அந்த ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கரில் நெட்டி நெட்டி பார்த்தினா கூட ஒரு 50,000 கிடைக்க கஷ்டம். கஷ்டம். சரி சரி சரி, இது வந்து எந்த மாதம் நீங்கள் பயிர் செய்யுங்க? இந்த வாட்டி கார்த்திகை தவறிடுச்சு, மழை பெஞ்சிருந்தாங்க. ஆமா ஆமா, கார்த்தி பக்கத்துல போட்டா இன்னும் பெட்டர். முன்னாடி நார்மலா விட்டு காலி ஆயிருக்கு. அப்ப சித்திரை மாசம் அறுவடை வந்துடும். வந்துடும் வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு அறுவடை மாச்சில வந்துருங்க. சரி சரி சரி, மாசிலே வந்துடும். கார்த்தியில போட்டோம், கார்த்தி மார்கை தை சரியா போச்சு. மாச்சி முதல்ல மாச்சிலே வந்துடும். மாச்சிலே வந்துடும். கார்த்தியில லாஸ்ட்லயும் போடலாம், தண்டலையும் போடலாம். அந்த ஈரோ பக்கத்தை பார்த்து போட்டுருவோம். சரி 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 சரி, சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா அழகாக நமக்கு எடுத்து சொன்னார் எப்படி பயிர் வைக்கிறாரு, அதை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறாருன்றதை முதற்கொண்டு நமக்கு ரொம்ப விரிவாக சொன்னார். இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், கிணத்து தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போனாக்கா ஈசிஆர் ரோடு வந்துடும், சென்னை ஈசிஆர் ரோடு வந்துடும். ஈசிஆர் ரோடுக்கு அந்த பக்கம் பீச் இருக்குது. ஆனால் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே தண்ணி பஞ்சம் வராது அப்படிங்கிறாரு பாருங்கள். நல்லா காயெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1.5 ஏக்கரில் அவர் வந்து தர்பூசணி பயிர் வச்சுருக்காரு. மற்றதெல்லாம் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டிருக்காரு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.